எந்த எக்ஸப்ஷனும் கிடையாதுங்க. ரெண்டு விதவைகளை வேதம் காமிக்குதுங்க, அதுக்கும் கஷ்டப்படுற விதவிகள் ரெண்டு பேர் கொடுத்தாங்க. அப்போது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, பாதுகாக்கப்பட வேண்டும், சஸ்டெயின் பண்ணப்பட வேண்டும், ஆதரிக்கப்பட வேண்டும், முதல்ல பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கத்தர் மேல் பாரத்து வைங்க, அவர் காத்து நடத்துவேன் சொன்னார் என்றால் காத்து கட்டாயம் நடத்துவார், பாதுகாப்பார். வசனத்தை கேட்குறீங்க, வசனம் எடுத்தபடி வாழ்றீங்க என்றால் கத்தர் உங்களை பாதுகாக்கல காக்கலன்னா கத்தர் பொய்யர்னு அர்த்தம். கவனிக்கிறீங்க, கிளவாசிப்போம். 13, அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அவ சொல்றா, சுரண்டி எடுத்தோம்னா ரெண்டு கரண்டி வரும்யா, கடைசியா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு சாகலான் இருக்கான் சொன்னது. ஊழியக்கார் போய் முதல்ல எனக்கு கூட்டுவாங்கிறாரு. இன்னைக்கு மட்டும் இது நடந்திருக்கு, எலியா அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அம்மா கஷ்டத்தில் சொல்லுது, ஐயா கடைசி மாவு தான் இருக்குது, 20 ரூபா தான் இருக்குது, 4 இட்லி வாங்கி என் மகனுக்கு 2 இட்லி, நான் 2 இட்லி சாப்பிட்டு அப்படியே செத்து போகலான்னு இருக்கேன். ஏன்னா ஊழியக்கார் சொல்கிறாரு, முதல்ல 2 இட்லி என கொடுமாங்கிறாரு. ஒன்று என்ன சொல்லுவாங்க தெரியுமா, விதவையின் வீட்டை அபகரித்த ஊழியக்காரனை பாருங்கள், விதவையின் போஜனத்தை பறித்து தின்றுகிற ஊழியக்காரனை பாருங்கள். இதுதான் செழிப்பின் உபதேசமா? ஏழைகளின் வீட்டை கொள்ளையிடுவதான் உபதேசமா? அப்படி அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அப்படியே ஒரு 10 பேர் கூட்டிட்டு இந்த வேலை வெட்டி இல்லாமல் சிலர் இருப்பாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணி இவர் அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க. ஆமாம், இந்த ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சரே அப்படித்தான், அங்கேருந்து எடுப்பாங்க, இங்கேருந்து எடுப்பாங்க, அங்கே எதை குறித்தும் கவனம் இல்லாதவங்க. நல்லா கவனிங்க, சிலர் பேசுகிறதை கேட்டு சிலர் தேவனுக்கு கொடுக்கறதை தவிர்க்கிறார்கள், கவனிச்சுட்டு முக்கியமான காரியம். இயேசு சொன்னார், ஒரு தேவாலயத்தில் காணிக்க கொடுத்துட்டு இருக்காங்க. இயேசு காணிக்க பெட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் 50 ரூபா போட்டிருக்கியா, 50 போட்டிருக்க, 10 ரூபா தான் போட்டிருக்க, சரி 2 ரூபா போட்டிருக்க, அப்படி போயிட்டே வர ஒரு அம்மா ரெண்டு துட்டு இருக்கிறதுலே ரொம்ப கம்மியானது, 2 துட்டு எடுத்து போடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஊர் பிரசங்காரன்னு என்ன பண்ணியிருப்போம்னா, 2 துட்டை போடும் பொழுது, அம்மா போடாதம்மா, நீனே கஷ்டப்படுற, விடுமா இப்படி ஒரு 20 ரூபா பிடிச்சி நல்லா சாப்பிடுமா, 100 ரூபா இப்படி சாப்பிடு. எப்பா அந்த பணக்காரங்களாம் யாருப்பா, ரொம்ப கஷ்டப்படுதுப்பா, கொஞ்சம் கொடுத்து உதவுங்கப்பா அப்படின்னா அவர் ரீடிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருப்பார், அங்கேருந்து வாங்கி கலெக்ட் பண்ணியிருப்பார். ஆண்டவர் அந்த அம்மா போடுவதற்கு அனுமதி கொடுக்குறார். அந்த அம்மா ஒரு விதவை, என்ன கவனிங்க, இந்த அம்மா ஒரு விதவை, அந்த அம்மா ஒரு விதவை. கொடுக்கவே கூடாது, கொடுப்பதற்கு தள்ளுபடி உண்டு, இவர்கள் கொடுப்பதற்கு தேவையில்லை அப்படின்னா யாருக்கு தள்ளுபடி கொடுக்கலாம்னா, அதாவது நியாயப்படி பார்த்தோம்னா யாருக்கு தள்ளுபடி கொடுக்கலாம்னா, பஞ்சகாலத்தில் கடைசி நேரத்தில் கடைசி உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வேலை விதவைக்கு தள்ளுபடி கொடுக்கலாம், கொடுக்கலாமா? நியாயப்படி அதான் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்ல. வேற யாருக்கு தள்ளுபடி கொடுக்கலாம்னா, 2 துட்டு வச்சிருக்கிற கடைசி துட்டு அதான் இருக்கு, அவ்வளோதான் இருக்கு, வேற துட்டே இல்லை, அந்த அம்மாவுக்கு தள்ளுபடி கொடுக்கலாம். ஆனால் ரெண்டு பேருக்குமே தள்ளுபடி கொடுக்கல, கவனிக்கிறீங்க. ஆனால் ரெண்டு பேருமே பராமரிக்கப்பட்டார்கள். அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கே இல்லை, உன்கிட்ட கத்தர் கேட்க மாட்டார், இருக்கவன்கிட்ட கத்தர் கேட்பார். நீ ஏதோ உனக்கு இல்லை, நீ ஏன் கொடுக்குற, கத்தர் அப்பளும் நல்லா வருமா, இல்லாதவங்கட்டெலாம் கேட்கவே மாட்டார், யார் இருக்கு அவங்ககிட்ட கேட்பார், இருக்கு அதே நிலையில் இருப்பீங்க நீங்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் கஷ்டத்துலலாம் கஷ்டப்படுற நேரத்தில் வேதனைப்படுகிற நேரத்தில் கொடுக்கறத பார்த்தபோது அவங்க பார்க்கும், எனக்கு வேதனையாக இருக்கும், கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நடக்கிருக்கோம், என்னுடைய பரிதாபம் அந்த இடத்துல இருக்கும், ஆனால் விசுவாசம் அப்படி வேலை செய்யலை. கஷ்டத்தில் துன்பத்தில் கொடுத்த ஆட்களுக்கு நேரம் எத்தனை பேர் எனக்கு தெரியுங்க, நீங்கள் நல்ல நிலையில் இருக்காங்க, இது பரிதாபம் இல்லை விசுவாசம், கவனிக்கிறீங்க. எந்த எக்ஸப்ஷனும் கிடையாதுங்க, ரெண்டு விதவைகளை வேதம் காமிக்குதுங்க, அதுக்கும் கஷ்டப்படுற விதவிகள் ரெண்டு பேர் கொடுத்தாங்க. நிச்சயம் அந்த அம்மா விதவை போகும்போது ஆண்டவர் சும்மா விட்டுருக்க மாட்டார், விதைக்கிறவனுக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாகும். எதுக்கு இந்த 2 காசு தானே இருக்குல்ல சொல்கிற கேளுங்க, யார் கொடுக்கவே வேண்டியலன்னா நையா பீஸாக காலையில் காசு இல்லைன்னா கொடுக்க வேணாம், ஐயோ ஒன்றுமே இல்லைங்க,
அந்த நேரத்திலையும் காதை கொடுங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், எதுவுமே இல்லையா, ரெண்டு காதையும் கொடுத்து சத்தியத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. கவனிக்கிறீங்க? கடைசி உணவுங்க எலியா சொல்கிறார், முதல்ல எனக்கு பண்ணு, பண்ணிவிட்டு அடுத்தது நீ சாப்பிடுங்க. இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி துணிஞ்சு சொல்லுவாங்கிறீங்க? அன்றைக்கி இந்த மனுஷன் சொன்னான், விதவை செத்து போயிட்டாளா, காப்பாற்றப்பட்டால வேதத்தில் இருக்கால, இதை நம்புறீங்களா? இதை நம்பணுங்க, விசுவாசி இல்லைன்னு அர்த்தம். மார்க்கு 12 இருக்கு அந்த சம்பவம், அந்த விதவையை பற்றி. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. எந்த இடத்துல வசனம் கேட்குறீங்க, வசனம் உங்களுக்கு ஊழியம் செய்து ஆவியான உங்கள்கிட்ட இடைபடுகிறார், உங்களை பக்தி விரித்து பண்ண சொல்கிறார், உங்களுக்கு எடிஃபை பண்ணுறார் என்றால் விதைக்கணும். விதைச்சால் தான் அறுவடை உண்டு, இல்லை என்றால் இம்பாசிபிள்.